श्रीवान् वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. இன்றைய தினம் ஞாச திலகத்துல 9வது ஸ்லோகம் பார்க்க இருக்கின்றோம். துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேசமஸ்ய க்ருதஹ பாஹ்யைர் நைவ விமோஹிதோஸ்மி குத்ருஷம் பட்சைர்ன விக்ஷோபிதஹ குத்ருஷம் பட்சைர்ன விக்ஷோபிதஹ यो महानसिको महान् यतिपतेः नीतश्च तत्पौत्रजान् आचार्यानिति रङ्गधुर्यमयिते स्वल्पावशिष्टो भरः. न्यासतिलकम् वस्तुतः स्वामी தேசிகனுடைய செய்தோக்கிகள் எல்லாவற்றுக்குமே இந்த ஞாத விஷயமான செய்தோக்கிகள் எல்லாவற்றுக்குமே திலக்கமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லி சொல்லணும். அப்படியே அந்த தேசிகனுடைய ஒரு அனுபவ பரிவாகம், அனுபவத்தினுடைய வெளிப்பாடு, உள்ள கிடக்கையினுடைய வெளிப்பாடு தான் அதை ஞாச திலக்கமாக பரிணமிச்சது. இதை ஒரு ஸ்தோத்திரமா பண்ணணும்னு பண்றதில்லை. இப்போ சரணாகதிக்கு அபேட்சிதமாக சொல்லப்பட்டது. சரணாகதிக்கு, அதாவது நாம ஒருத்தரிடத்துல சரணாகதி பண்ணணும்னாக்க அவரிடத்துல அந்த சரண்யனாக சரணமாக அடைய தகுந்தவராக இருக்கிறவள் இடத்துல நாம எதிர்பார்க்கக்கூடிய அவள்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி இதுக்கு முன்ன 3 ஸ்லோகங்கள்னால சொன்னேன். அதாவது சரண்ய குணங்கள்ல சௌலபியம், சுவாமித்வம், காருண்யம் என்று இந்த 3 குணங்கள் இருக்கணும். இந்த 3 குணங்கள் இருந்தாதான் அவ சரண்யனாக ஆக முடியும் என்று சொன்னார். 6வது ஸ்லோகத்துல பிருந்தானிய ஸ்வவசயன் விரஜசுந்தரீடாம் பிருந்தாவனாந்தரபுவாம் சுலபோபூவ ஸ்ரீமான் அசேஷஜன சங்கிரகணாய சேதே சங்கே புஜங்க சயனே சமஹா புஜங்கா. லோகத்துல இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் தன்னை சேவிச்சு ரங்கநாசனாக எழுந்துள்ள இருக்க அந்த எம்பெருமானை சேவிச்சு ஒவ்வொருத்தரும் உஜ்ஜீவனம் பெறணும் என்கிற ஒரு எண்ணத்தினால இப்ப எங்கேயோ பரமாத்மாவாக சிவைகுண்டத்துல பரமாத்ம தேவனாக எழுந்தருள் இருந்தாக்க இவெல்லாம் எப்படி சேவிப்பா, சேவிக்க முடியாது. இவாளுக்காக அவர் சுலபனாக ஆறு சகல மனுஜ நயனதாங்கதா அப்படின்னு கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிற சீவைகுண்டத்துல எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமான் தன்னுடைய சௌலபிய குணத்தினுடைய மேம்பாட்டினால எல்லாம் அந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கண்ணனை வெய்யறவனாக இருந்துருக்கிற சிசுபாலும் கண்ணலையும் படுற மாதிரி அந்த தூற்றுபவர்கள் போற்றுபவர்கள்ன்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நடுவுல தானும் ஒத்தனாக எல்லார் கண்ணாலையும் பார்க்கும்படியாக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கே அது சௌலபியத்தை சொல்றது. அது அவதார திசையில காண்பிச்ச ஒரு சௌலபியம். கிருஷ்ணாவதார காலத்துல அந்த குருக்ஷேத்திரத்துல இருந்தவாளுக்கு, அந்த கண்ணனை சேவிச்சவாளுக்கு, துவாரகையில இருந்தவா, மதுரையில இருந்தவா, அவளுக்கு எல்லாம் ஆச்சு. நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போறமேன்றதுக்காக தன்னுடைய சௌலபியத்தை பிரகடனம் பண்ணிண்டு உபய காவேரி மத்தியத்துல எம்பெருமான் ரங்கநாதனாக
எழுந்தருளி சேவை சாதிச்சுட்டு இருக்கார். இது சௌலபியம்ன்றது சரண்ய குணத்துல முதல் குணம், பிரதானமான குணமாக இருக்கிறபடினால அதை சொல்ற. சௌலபியம் மாத்திரம் இருந்தா போறாது, சுவாமித்துவமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த சுவாமித்துவத்தை தெரியப்படுத்துறது தான் அடுத்த ஸ்லோகம். ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபுகு பரியங்க வரியங்கதோ சர்க்கஸ்தித் அவசான கேடி ரசிகௌ தௌதம்பதி நஹ்பதி. அந்த பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு ரக்ஷகாளாக இருந்திருக்கா நஹ்பதின்னு சொல்லி சொல்ற. இதுல பெருமாளுடைய சுவாமித்வம் ஏற்படுறது. பெருமாள் தான் சகல அந்த எல்லா சேத்தன சேத்தனைகளையும் சிருஷ்டிக்கிறவர். அவர் தான், அவர் படைச்சவராக போயிட்ட அப்படினால அவரே தான் ரட்சகர்த்தாக இருந்திருக்க. அவர் சுவாமியா போயிட்ட அப்படின்னால அவருடைய வஸ்துவாக நாம ஆயிட்டபடினால நம்மளுடைய ரட்சணமும் அவருடைய பொறுப்பாகவே ஆயிடுத்து. ஆகையால அந்த சுவாமித்வத்தை வெளிப்படுத்துற. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கங்களே பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணேன்னு, அந்த பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி அந்த குழந்தை வார்த்தைய ஓம் தத் சத்துன்ற வார்த்தைய இருக்க அது மழை சொல்லாக நினைச்சுண்டு அதையும் கேட்டுருக்கவராக இருந்திருக்கிறவர்னு சொல்றதுனால சுவாமித்வம்ன்றது அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னார். எட்டாவது ஸ்லோகத்துல சொல்லச்சே காருண்யம் சொல்லி சொல்ற. கனகருணாரசௌகபரிதாம்பரிதாபஹரம் நயன மகச்சடமை தரங்கய ரங்கபதே. பா ரங்கநாதா, உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழணும். அப்படிப்பட்ட கட்டாட்சம் இதுதான் பார்க்கணும். கனகருணாரசௌகபரிதம் பரிதாபஹரம். சாதாரண மழை இருந்துன்னா அந்த வெயில்னால ஏற்பட்ட தாபத்தை போக்கடிக்கக்கூடியது, என்னுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. நயன மகச்சடம்மை தரங்கய, அந்த கிருபா கட்டாட்சமாக இருக்கிற தைத்த மயி தரங்கய என் மேல அலாலையா விழும்படியாக பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் அந்த கருணை கருணாபூர்த்தியோட இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்ட. அந்த கருணைன்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அதுலயே வாத்சல்யம் சௌசல்யம் எல்லாமே அடங்கினதாயிருக்கு. அந்த கருணையில அடங்கினது தான் வாத்சல்யமும் சௌசல்யமும். வாத்சல்யம்ன்றது என்னப்பா, நீ இப்படி எல்லாம் ஆசைப்படுறிய, என்னுடைய கட்டாட்சம் உன் மேல வேணும்னு சொன்னாக்க அது என்ன சாதாரண விஷயமா? அந்த கட்டாட்சம் ரங்கநாதனுடைய கட்டாட்சம் என் மேல விழறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு கேள்வி வாத்சல்யம். அப்படின்னா எந்த தகுதியும் பார்க்காமல் எம்எல் அதாவது விழக்கூடியதுதான் சௌசல்யம்னு சொல்லி சொல்றோம். அதாவது எவ்வளவோ நீச்சனாக இருந்தாலும் கூட அவனோட கூட நிரந்தரண சம்ஸ்லேஷம், ஒரு பாகுபாடு இல்லாமல் சேர்றதுன்றது இருக்க, அதுதான் சௌசல்யம். அந்த சௌசல்ய பிரகடனம் பண்றதாக இருக்கிறது இதுலயே அந்தர்போதம். அந்த பிரம்மாள் அந்த ரங்கநாதனை பார்த்து நம்ம அவருடைய கட்டாட்சம் என் மேல வேணும்னு சொல்லி சொன்னவனாக்க அந்த ரங்கநாதனை நம்மள ஒருவரா நாம நினைச்சுட்டு பாக்குறோம். நாம் பெருமாளை எங்கேயோ பெரிய பரமாத்மாவா எங்கேயோ சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிறதா எல்லாம் நினைக்கல. நம்ம ரங்கன்னு நாம நினைக்கிறோம். அப்படி நம்மளால நினைக்கும்படியாக பண்றவர் நம்மள்ட இருக்கிற ஸ்வாகதோதார நேத்திரம் வாவான்னு கூப்பிடுறேன். நம்மளை வாவான்னு கூப்பிடுறச்சே நம்மள்ட இருக்கிற தோஷம்லாம் அவர் கண்ணில் படாத போயிட்டா தெரியாது அவருக்கு. நம்மள்ட இருக்கக்கூடியதாக இருக்கிற அந்த தோஷம் இருந்ததுன்னாக்க அப்போ வரைச்சே அந்த தோஷம் எதையுமே அவர் தோஷமாக பார்க்கல. அதுதான் அந்த இடத்துல விசேஷம். வாவான்னு கூப்பிடுறாருனாக்க அவிஜ்ஞாதான்ற முறையில அவர் கண்ணுல புலப்படுறதாக இருந்தாலும் கூட அதை தெரிஞ்சுக்காதவராக அவர் இருந்துக்கிறார். அது வாத்சல்யம்.
அந்த சௌசில்யம் வாத்சல்யம் இதெல்லாம் கருணையினுடைய ஒரு பிரபேதம். ஆகையால இது ரெண்டையும் சொல்லி சொன்னார் இது வரைக்கும். அதாவது கருணையை சொல்லி சொன்னார், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய சுவாமித்வம், எம்பெருமானுடைய காருண்யம், இது எல்லாம் பிரத்யேகம் ஒவ்வொரு ஸ்லோகத்தினால சுவாமி சாதித்தார். இதுக்கப்புறமா இந்த இடத்துல இனிமேல் அந்த எம்பெருமானுடைய ஒரு கருணையினால பல நிலைகள் எல்லாம் நான் தாண்டி வந்துட்டதுனால, இப்படி நான் தாண்டி வந்துட்டதுனால என் விஷயத்துல நீ பிரயத்தனம் பண்ண வேண்டியது, அதாவது உமக்கு பரிசிரமப்படுறது ரொம்ப குறைவானதுதான் அப்படின்றத இந்த இடத்துல தெரியப்படுத்துற. துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிடோப்பியாதேச வச்சகிருதஹ பாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி குதுருஷாம் பட்சைர்ன விட்டோபிதஹ. உபகார சங்கிரகம் என்று சுவாமியினுடைய ஒரு ரகசியம், சில்லற ரகசியத்துல ஒண்ணு உபகார சங்கிரகம்ன்றது இருக்கு. அடியேனும் அந்த உபகார சங்கிரகத்தை இந்த ஆச்சாரிய பாதுகையில நம்ம இதுல இந்த காலக்ஷேபமாக சொல்லியிருக்கோம், விஸ்தாரமா சொல்லியிருக்கோம். நம்ம அதை மறுபடியும் இந்த இப்போ ஞாபகப்படுத்துறேன். பெருமாளுடைய உபகார பரம்பரைன்றது கொஞ்ச நஞ்சமா இல்லை, எத்தனையோ விதமான உபகாரங்களை பெருமாள் பண்ணிட்டு இருக்கு. சாதாரணமா பாக்குறோம், நம்மளுடைய எதிர்த்தா சுகிருத்தத்தை ஆச்சாரிய கடாட்சத்துக்கு காரணமாக பரிணமிக்க பண்றதும் பெருமாள் தான்றத அந்த உபகார சங்கிரகத்துல பாக்குறோம். நாம போறோம், போற வழியில ஒரு பாகவதர் பிரம்மவித்தா இருக்கவர் எழுந்திருக்கிறார். அவரை பிரதட்சிணமா போனோன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒன்றும் கிடையாது, வேற வழி இல்லை, இந்த பக்கமா போனா போக முடியாது. எனவோ எனக்கு புத்தி தோன்றது இப்படி பிரதட்சிணமா தான் போவோமேனு தோன்றது. அது பிரதட்சிணம் அப்பிரதட்சிணம்ன்றது எண்ணம் இல்லாட்டா கூட, அப்பேற்பட்ட பரம பாகவதர நான் இந்த பிரதட்சிணமா போனேன்றது இருக்கே, அது சத்தியமா போயிட்டு அப்படினால அதுக்கு ஒரு பலன் கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பலன் கொடுக்கறதுன்னு இப்ப இந்த கர்மாவுக்கு இந்தந்த பலன்றது ஈஸ்வரன் தான் தீர்மானம் பண்ணமே தவிர நாம தீர்மானம் பண்ண முடியாது. அப்ப அந்த ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ற புத்தியினால இதுக்கு ஒரு ஏதோ ஒரு லௌகிகமான ஒரு சுகத்தை கொடுத்துட்டு கூட நிறுத்தியுள்ளாம். அப்படி பண்ணாமல் இந்த எதிர்ச்சா சுகிருத்தத்தினுடைய பலமாக ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்துற, அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு வந்துடுத்துனாக்க அப்புறம் என்ன ஆக போறது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல எல்லாம் வந்துட போறது. அப்போ இந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை இப்ப இதுக்கு பெருமாள் பண்ற முதல் உபகாரம்ன்றது அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி படிப்படியா பெருமாள் எத்தனையோ விதமான உபகாரங்களை நமக்கு பண்ணிருக்க, அப்படி உபகாரம் பண்ணி பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் இந்த நிலையை நாம அடைஞ்சிருக்கோம். இது எந்த நிலைன்றத சுவாமி இங்க சாதிக்கிற, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிட அபி
आदेशवश्यः कृतः दुर्मोचम् விடுவிக்க முடியாததாக இருந்திருக்கு. நாம பண்ண கர்மா இருக்க, இந்த கர்மா அப்படி சுலபமா நம்மளை விட்டு போகாது. கர்மாக்கள்லாம் அதனுடைய பலத்தை கொடுத்துதான் போகுமே தவிர பலத்தை கொடுக்காத போவே போகாது. நாபுக்தம் கிரியதே கர்ம கல்பகோட்டி சதைரப்பின்னு சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கு. நாம பாபம் பண்ணிருமானாக்க அந்த பாபத்தினுடைய பலத்தை இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கான அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து ஏமாத்தவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அதுதான் இயற்கை, அதுதான் நீதி. லோகத்திலையும் பார்த்தோம்னாக்க எந்த ஒரு போர்ஸும் இருந்ததுன்னாக்க சயின்ஸும் சொல்றது அதுக்கு பிரதியான போர்ஸ் இருக்க கட்டாயம் இருக்கதான் இருக்கும், இல்லாது போவே போகாது. அதே மாதிரி நாம பண்ணின கர்மாவுக்கு கட்டாயம் பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். துர்மோச்சோத்பட, ஏதோ கர்மா பண்ணிருக்கோம், அந்த கர்மா பண்ணினதுனால அதனுடைய பலனை அனுபவிக்கிறோன்றது இல்லாத மேல மேல கர்மாக்களை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கும். அது கெட்டதோ நல்லதோ அது எப்படியோ ஒண்ணும் எதுவா இருந்தாலும் அது கர்மா கர்மாதான். அப்ப அந்த மேல மேல வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. இந்த கர்மாவுடைய கோட்டி நிபிடோபி, ஒன்னா ரெண்டா எத்தனையோ கர்மாக்கள் அந்த கர்மாக்களால நாமெல்லாம் கட்டுண்டவனாக இருந்துட்டு இருக்கோம், கர்மவசியனாக இருந்துட்டு இருக்கோம், கர்மானுகுணமான பலத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அந்த கர்மானுகுணமான ஜென்மா நமக்கு ஏற்படுறது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லி இவைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுறது. அந்த கர்மானுகுணமாக தான் ஜரா மரண வியாதி எல்லாமே நமக்கு ஏற்படுறது. இப்படி நம்மளால விடுபட முடியாமல் இருந்துட்டு இருக்கிறது இந்த கர்மாவில இருந்துதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் கூட ஆதேசம் அப்படின்னா கட்டளைன்னு அர்த்தம், சாசனம் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் பண்ணின முதல் உபகாரம் நமக்கு என்னன்னா, எவ்வளவுதான் தவிர்க்க முடியாத கர்மாக்களால கட்டுண்டவராக இருந்தாலும் கூட நாம்ளும் சாஸ்திரவசியனாக நம்மளையும் ஆக்கி வைக்கிற. சாஸ்திரவசியன்னு சொன்ன சாஸ்திரத்தை அங்கீகரிச்சு அவைகளுடைய அவை சாஸ்திரம்தான் கட்டளை, அந்த கட்டளைக்கு உட்பட்டவர்களாக நாம நினைக்கும்படியாக பண்ற. காலையில நம்ம வீதியில போயிட்டு இருக்கோம், போகச்சு அந்த சாலைக்காக அந்த வீதியில போகச்சு அதுக்குன்னு சில விதிகள்லாம் அரசாங்கத்தால சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன் வே டிராபிக், இது போறதுதான் போலாம், வரக்கூடாது, இந்த இடத்துல திரும்ப கூடாது, யூடர்ன் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நிக்க கூடாது, இப்படி எல்லாம் இந்த சாலையில போனோம்னாக்கா அந்த போறவாளுக்கு ஒரு சில ஆதேசங்கள் கட்டளைகள்லாம் உண்டிருக்கு. நாம அரசாங்கத்தை மதிக்கிறவளா இருக்கச்சே இருந்தவனாக்க இந்த கட்டளைக்கு உட்பட்டுதான் நம்மளுடைய சஞ்சாரம் இருக்கணும்னு நாம தீர்மானம் பண்றோம். அதே மாதிரி பெருமாள் நம்மள சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணச்சே வேதமாகிற ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரமாகிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கட்டளையையும் கொடுக்கிறேன். நாம கொடுத்தா கூட நாம இத்தனை நாளா நம்ம இந்த கட்டளைக்கு உட்பட்டவனாக நம்மள நாம நினைக்கல.
அது அறியாமையின அறியாமையினால இருக்கலாம் அல்லது அகங்காரத்தினால இருக்கலாம் ரெண்டும் ஏற்படும் சாலை விதிகளை மீறி நடக்கிறதுன்றது அவனுக்கு அந்த நோ என்ட்ரின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம் இல்லாத ஒரு சிக்னல் போட்டிருக்கோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனா தெரியாதவனா இருந்தான்னாக்கா அவன் அந்த நோ என்ட்ரி உள்ள போயிடுவான் அறியாமையினால நடக்கக்கூடியதாக இருக்கலாம் அகங்காரத்துல அவன் என்ன போடுறது நாம என்ன போகாது இருக்கிறது நாம இப்படிதான் போவோமேன்னுட்டு அந்த திமிர்னால போறது அந்த அந்த சாஸ்திரத்தை அதாவது அந்த கட்டளையை மீறுறதுன்றது விதியை மீறுறதுன்றது ரெண்டும் சம்பவிக்கும் இந்த இது விதின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது இருக்க அதுதான் விவேகத்தினால வரக்கூடியது இப்ப இத்தனை நாள் வரைக்கும் நான் எப்படி எப்படியோ நினைச்சிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு எனக்கு ஒரு விவேகம் ஏற்பட்டு சாஸ்திரத்துக்கு உட்பட்டவன் நான் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு இது ஒரு பெரிய விஷயம் துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேசவசியிருத்த அந்த சாஸ்திரவசியனாக சாஸ்திரத்துக்கு உட்பட்டவனாக என்ன பெருமாள் பண்ணிருக்கேன் இது பண்ணின பெருமாள் பண்ணின ஒரு பெரிய உபகாரம் சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தையே சொல்லணும் தர்மத்தையே எப்பவும் அனுஷ்டிக்கணும் இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு அந்த சாஸ்திரம் எனக்காக தான் சொல்லிருக்கு நாம் பின்பற்ற வேண்டியதுதான் சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் என்னாலையும் பின்பற்ற வேண்டியதுதான்றது தான் சொல்லணும் இல்லையா அப்ப அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இல்லையோ அந்த எண்ணத்தை வரவைச்சேரா முதல்ல சரி பாஹ்யைர்நைவ விமோஹிதஹ நமக்காக சில சமயத்துல பயம் ஏற்படும் இது நாம பார்த்துட்டு இருக்கச்சே கூட பார்க்கலாம் இந்த இடத்துல நோ என்ட்ரின்னு போர்டு போட்டிருக்கோம் போட்டிருக்கச்சே புதுசா வரவாளா இருந்தாள்னாக்க அந்த வழியில வந்துன்றப்ப வழி காட்டுறவனா எப்படி போகணும்னு சொல்லிச்சு இதோ இப்படி போகலாம் என்ன சொன்னமான அப்போ அவன் கேட்பான் என்ன சொல்லிருக்குன்னா அப்பா இங்க நோ என்ட்ரி போட்டிருக்க இந்த வழியில எப்படி போகலாம் இது போனா ஒன்னும் பாதகம் இல்லாத இருக்குமான்னு கேட்பான் இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கிற நான் சொல்லுவேன் அது பேருக்குதான் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கே தவிர அது எல்லாரும் தான் அது வழியா போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கா ரெண்டும் தான் பண்ணிட்டு இருக்கா நம்மள யாரும் போலீஸ்காரல யாரும் பிடிக்க மாட்டா நான் போலான்னு சொல்லி சொல்லுவேன் இப்ப என்ன ஆறுது அந்த ரூல்ன்றத நாம பின்பற்றணும்னு நினைக்கட்டே கூட பிறருடைய ஒரு தூண்டுதல்னால அந்த ரூலை மதிக்காத போறதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டாலும் கூட சில பேர் என்ன பண்ணுவா அது இருந்தா இருக்கட்டும் சுவாமி நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல கொஞ்சம் சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்படியே போறேன் நானே நோ என்ட்ரி உள்ள நான் போலன்னு சொல்லுவா அந்த மாதிரி என்னுடைய ஒரு நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு பாக்கியர்னைவ விமோகிதா வேத பாக்கியர்களாக இருந்திருக்கிறவா வேதம் சாஸ்திரம் இவைகளை பிரமாணமாக விதியாக அங்கீகாரம் பண்ணாமல் இருந்திருக்கிறவா எத்தனையோ பேர் நாஸ்திகாலாம் இருக்காள் அவள்லாம் எனக்கு மோகனம் பண்ற அடையினா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கு நசுராம் பிபேத்துல சுராபானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு நஹிம்சா சர்வாபூதானின்னு சொல்லிருக்கு இப்ப அதனால சொன்னதுனால என்ன எனக்கு வந்துட்டு எனக்கு ஒன்னும் ஆலையே இப்போ பாருங்க நிச்சயம் தலைவாடுற தலைவாடுனாக்க பேன் இருந்ததுன்னா பேன் எடுத்து சுடுக்கிறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா இப்பெல்லாம் பண்றாளா இல்லையான்னு தெரியல எனக்கு ஒண்ணு இப்பெல்லாம் நிறைய பேர் தலையே வாடுறாளான்னு தெரியல அப்படின்லாம் இருந்துருக்கு இந்த காலத்துல இப்போ எத்தனை வாட்டி நம்ம எவ்வளவு பேன் சுடுக்கி இருப்போம் நமக்கு என்ன பெரிய பாப்பமா வந்துட்டு
அந்த மாதிரிதான் எத்தனை பிராணி வதம் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. எப்படி நினைக்கலாமா? என்ன பண்ணலாம்? வசுதா பார்த்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தலை வாரினா கூட அந்த பேர் எல்லாம் இருந்தா கூட அதை கையால வச்சுட்டு சுடுக்க கூடாது. அது எதனா ஒரு கீழே ஒரு பேப்பர் மாதிரி எதனா ஒண்ணு வச்சுட்டு அந்த பேப்பர்ல போட்டு உதறிட்டு அந்த பேனை கொண்டு போய் வெளியில இங்க தூரம் போட்டுடணும். தவிர அது சுடுக்கணுமா தேவையில்லையே. அது என்ன பண்ணிடுது நம்மள? இப்ப நமக்கு வியாமோகத்தை உண்டு பண்றவா ஆண்டா இதெல்லாம் எத்தனையோ தப்புக்காரன் கசாப்பு கடைக்காரன் நிச்சயம் ஆடு வெட்டிண்டே இருக்கான், அவனுக்கு என்ன ஜீவனம் வராதியா போயிடுத்து, ஆகையால ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு என்ன இருந்துட்டு இருக்கு, மாம்சம் சாப்பிட்றவெல்லாம் புஷ்டியா தான் இருந்துட்டு இருக்கான், நாமையே மாம்சம் சாப்பிடக்கூடாது, சுறாபானம் பண்றவெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் ஃப்ரெஷ்ஷா வரான், நாமளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சாஸ்திரத்துல எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னதோ அந்த கூடாதுன்றத செய்யும்படியாகவோ செய்ய வேண்டியதாக சொன்னத செய்யாமல் இருக்கும்படியோ இதுக்கு கணக்கு ஒரு தூண்டினால்னா கூட அந்த தூண்டுதலுக்கு வயப்படாமல் அந்த தூண்டுதலுக்கு உட்படாமல் வெளியில வருது. ஆகையால என்னை யாரும் சொல்ல முடியாது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ சொல்றதுதான் நான் செய்வேன்னு சொல்லி என்ன சாஸ்திரத்துக்கு புறம்பாக போகும்படியாக யாராலையும் பண்ண முடியல. அவளால என்ன மோகனம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஈஸ்வரன் ஏற்படுத்துறதுதான். பாக்கியை விமோகிதா நைவாஸ்மி, பாக்கியர்னைவ விமோகிதோஸ்மி. இது ரெண்டாவதான உபகாரம், பெருமாள் பண்ணின ஒரு பெரிய உபகாரம். ரெண்டாவது அதாவது அவைதிக வசனங்களாலே வேதத்தை பிரமாணமாக மதிக்காதவர்களுடைய வார்த்தைகளாலே எனக்கு மோகனம்ன்றது மயக்கம்ன்றது ஏற்படல. யாரா பெருமாளை பார்த்துட்டு வந்தா? பார்க்கல. என்னத்துக்கிடா ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லணும்? காத்தாலேருந்து பட்னியா இருந்து பட்னியா இல்லாதவாள்லாம் என்ன பழிக்காதையா போயிட்டா? இப்படி எல்லாம் சொல்லிருந்த ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தைகள்னால என்னுடைய வைதிக அனுஷ்டானத்தை மாத்துறதுன்றது அவளால் முடியல. நானும் அந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ்திரம்தான் விதி, அந்த விதியை பின்பற்றுவது தான் என்னுடைய ஸ்வரூபம், கட்டளையை பின்பற்றுவது தான் ஸ்வரூபம். யாருடைய வார்த்தைகளாலையும் நான் வந்து அந்த கட்டளையை பின்பற்றுவதிலிருந்து வேறு விதமாக நடந்து கொள்ள மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவும் எம்பெருமானுடைய இரண்டாவது உபகாரம். பாக்கியர்னைவ விமோகிதோஸ்மி உதிரசாம் பட்டைர்ன விட்டோபிதா. என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னவா சுவாமி தேசிகன் சொல்லிருந்தவர், குதிரசாம் பட்சைன விட்சோபிதா. வாஸ்தவம் தான், சாஸ்திரத்தை ஒத்துக்கிறேன், வேதத்தை ஒத்துக்கிறேன், வேதம் இப்படிதான்டா சொல்றதுன்னு விபரீத அர்த்தம் சொல்றாளே சில பேர். அவளுடைய பட்சங்களாலே எனக்கு எந்த ஒரு கலக்கமும் வரல. நீ சொல்றதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனும் காண்பித்த வழி ஒண்ணுதான் வழியா இருந்துருக்கு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் வேதம் சொல்லலைன்ற விஷயத்துல நான் தீர்மானமாக நான் இருந்துருக்கேன். அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. குதிரசாம் குதிருஷ்டிகள் என்று சொல்லுவார். அங்க வரைச்சு வேத மாதாவே பயப்படுறான். பிபேத்தி அல்பஸ்ருதாது வேதா நைவாயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு. ஐயோ என்னை ஏமாத்திடுவானோ என்னமோன்னு அவள்லாம் அந்த வேத மாதாவே பயப்படுறான்.
நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றோம், அந்த விஷயத்தை சொல்லச்சே நடுவுல இருக்கிறவா என்ன பண்ணுவான், அவர் இப்படிதான் அர்த்தம் சொன்ன, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இப்படிதான்னு நம்மளுடைய எண்ணமே இல்லாத ஒரு விபரீத அர்த்தத்தை கல்பிக்கிறார். இப்படி கல்பிச்சு அந்த அர்த்தத்தை சொல்லி சொன்னாள்னாக்க, அப்போ அது சொன்னவாளுக்கே ஒரு பயம் வரும், ஐயோ இப்படி எல்லாம் கூட இதுக்கு அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப நாம ஒருத்தரை பார்த்து சொல்றோம் வாங்கோன்னு சொல்லி சொல்றோம், யசாவஸ்தித்தமா சொல்றோம், அதாவது இயல்பா சொல்றோம், உங்களை வரவேற்கிற முறையில வாங்கோன்னு சொல்லி தலையாட்டிண்டு வர வாங்கோன்னு சொல்லி சொல்றோம். பக்கத்துல ஒருத்தர் இருக்க பாரு வாங்கோன்னு யார பார்த்து சொன்ன, அங்க ரெண்டு பேர் வர, அதுல ஒருத்தரை பார்த்துதான் வாங்கோன்னு சொல்லி சொன்ன, உன்னை பார்த்து சொல்லல, நீ வர்றது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தன் கல்பிச்சான்னாக்க, ஆமா அப்படிதான் போல இருக்க அப்படின்னு இன்னொருத்தன் நினைக்கலாம். அந்த மாதிரியாக தான் வேதப்பாகிற ஒரு பிரமாணம், அந்த பிரமாணத்தினால சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்றது, அது உண்மையான ரீதியில எப்படி சொல்லிருக்கோ சொல்லிருக்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்படி அர்த்தம்னு ஒரு விபரீத அர்த்தத்தை கல்பிக்கிறவள் நிறைய பேர் இருந்துருக்கா. அவளுடைய அர்த்த கல்பனங்கள்னால என்னுடைய மனசு ஒரு சமயத்திலையும் கலக்கத்தை அடையல. இது பெருமாள் பண்ணின மூணாவது உபகாரம். குதிரசாம் பட்சைஹீன விட்டோபிதா, இதெல்லாம் ஒரு பெரிய உபகாரம் இல்லை, இதை காட்டிலும் நாலாவதாக ஒரு உபகாரம் பண்ணிருக்கேன். அந்த உபகாரத்தை நினைச்சு பார்க்கிறேன், எப்பேற்பட்ட உபகாரம் தெரியுமா? யோ மாஹானசிக மகானே யதிபதே நிஹிதச்ச தத்பௌத்ரகானே ஆச்சாரியானே. மகான், ரொம்ப பெரிய மனுஷ மகான் யாரு அப்படின்னா, யதிபதே மகானசிகா, ஏதோ மகான்னு சொன்னா பெரிய சுவாமியா சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இல்ல அதுல யார சொல்றாருன்னா, பாஷ்யக்காரருக்கு தடை பண்ணி போட்டிருந்தவரா அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, யதிபதே மகானசிகா. மடப்பள்ளி ஆட்சியான சொல்லி சொல்ற யதிபதேஹே மகானசிகான், அதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்ட, எம்பெருமானார் சன்னியாசியாக துரியாசிரமத்தில் எழுந்தொள்ளி இருந்ததுனால பிக்ஷாச்சரணம் பண்ணிதான் அந்த சரீர யாத்திரையை, அதாவது நிச்சயமாக அவர் பிக்ஷாச்சரணம் பண்ணிட்டு இருந்த. அப்போ ஒரு சமயத்துல எம்பெருமானாருடைய பிக்ஷையில விஷத்தை கலந்துட்டா, தத்ரைத்தமா சிரமம் ஏற்பட்டது. இப்படி ஒரு சிரமம் ஏற்பட்ட ஒரு நிலையில திருக்கோட்டியூர் நம்பி இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன், எம்பெருமானாருக்கு பிக்ஷையில யாரோ விஷம் கலந்துட்டா அப்படின்ற விஷயத்த கேள்விப்படுறேன். திருக்கோட்டியூர் நம்பிய எல்லாரும் விபரீதமா தான் அவரை வர்ணனம் பண்ணியிருப்பா, அதாவது திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரை பாடப்படுத்திட்டே ஒரு முறை இல்லை 18 முறை வந்த விற்பாடு தான் ரகசியார்த்தங்களை மூலமந்திரார்த்தங்களை உபதேசம் பண்ணேர், இப்படிலாம் அவர் பண்ணேர்னு சொல்லிதான் அவர் ஏதோ கருணையே இல்லாதவர் மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவார். அப்படி இல்லை, இந்த திருக்கோட்டியூர் நம்பிக்கு இந்த சமயம் இந்த விஷயம் கேட்ட உடனே எம்பெருமானாரிடத்துல இருந்த ஒரு பரிவு, அது உடனே போய் பார்க்கணும்னு தோணிட்டு தான் அவருக்கு, ஆச்சாரியனுக்கு சிஷ்யனை பார்க்கணும்னு தோணிடுச்சு. என்ன ஒரு விஷயம் இதெல்லாம், ஆச்சாரியாளுடைய அவ்யாஜ வாட்சல், ஒரு காரணமும் இல்லாமல் சிஷ்யாளிடத்துல ஆச்சாரியால் காண்பிக்கிற ஒரு ஒரு வாத்சல்யம் இருக்கு, அதுதான்
இந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் திருக்கோட்டியூர்ல இருந்து அங்கேருந்து எழுந்தருளுற எம்பெருமானாருக்கு இப்படி ஒரு சிரமம் வந்துட்ட அவரை போய் நாம பார்க்கணும் அப்படின்னுட்டு இந்த ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகம்னு பார்த்தோம்னாக்க நாம நினைச்சே பார்க்க முடியல. அடியனுடைய தமையனார் பெரிய தமையனார் எழுந்தருளிருந்த ஏதோ ஒரு சமயத்துல அவருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஏதோ ஒரு ஆகாத்தம், தற்பிரயத்தமா மூச்சு பேச்சே இல்லாத போயிட்டு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு போயிட்டு அது கிராமம் இந்த காலமான இங்க என்ன ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறது என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கணம் ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டு ஊர்ல எல்லாரும் இருந்துருக்க உற்சவ சமயம் நினைக்கிறேன். அது அப்பாவுக்கும் ஒன்னும் தோணல, அவருக்கு 16-17 வயசு இருக்கும். அப்போ அப்பாவுக்கு தோணினதெல்லாம் வேற ஒன்றும் தோணல, சுவாமியிட்ட விஜயாபனம் பண்ணி அவருக்கு சரணாகதி ஆகல, அந்த சரணாகதியை பண்ணி வைக்கணும்ன்றது ஒண்ணுதான் அவருக்கு தோணுச்சு. பெருமாளிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கணும் ஆச்சாரியன் மூலமாக, பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணுவே, அவர் எப்படி பண்றாரோ அதை நாம அங்கீகரிப்போன்ற ஒரு முறையில அவர் இருந்தவர் என்னைக்குமே. அப்பா சுவாமியிடத்துல பிரார்த்தனை பண்ண உடனே அனுஷ்டிச்சு, அந்த காலத்துல யாரும் உடனே எல்லாம் உடனே கிராமத்துல இருக்கவெல்லாம் உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சும் போறது அங்க அழைச்சும் போறது இங்க அழைச்சும் போறது எல்லாம் பண்ண மாட்டா. ஒருத்தர் காலை தேய்ச்சி விட்டா, ஒருத்தர் விசிறினா, ஒருத்தர் ஏதோ பண்ணா, இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா, ஒருத்தர் தீர்த்தத்தை கொஞ்சம் மூஞ்சில தடிச்சா, அப்புறம் கொஞ்சம் இது பண்ணா, இப்ப ஏதோ பண்ணா. கொஞ்ச நாளைக்கு பேச்சு அவருக்கே கொஞ்சம் நனவு வந்துட்டு ஆஸ்வாசம் ஏற்பட்டது, கொஞ்சம் ஏந்து உட்காந்துக்கிற மாதிரி அவர் வந்துட்டார். அந்த ஸ்திதிக்கு வந்திருக்கு. அப்போ சுவாமி உபாயானுஷ்டானம் பண்ணிட்டு அங்கேருந்து சுவாமி திருமாலையிலேருந்து நம்ம மாதிரி கிடுகிடுன்னு எழுந்துருள்ள, பையன் எப்படி இருக்கான் பார்க்கணும் அப்படின்னு. இதை என்ன சொல்றது, இது ஆச்சாரியாளுடைய அவ்வியாஜ வாத்சல்யம் தான், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கருணை தான். அது எந்த சமயத்துல அவ எப்படி வெளிப்படுத்துவான்றது நமக்கு தெரியாது. ஆச்சாரியாளுக்கு நம்ம இடத்துல எப்பவுமே கருணை இருந்துதான் இருக்கு, அதுல நாம சந்தேகப்படவே வேண்டாம். அதே மாதிரிதான் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் எம்பெருமானார் இடத்துல இருந்த ஒரு பரிவு, ஒரு வாத்சல்யம். அங்க திருக்கோட்டியூர்ல இருந்தா கூட ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எம்பெருமானாரை பார்க்கலன்னாக்க அவரால் இருப்பு கொள்ளல, ஓடி வரையறங்கேந்து. திருக்கோட்டியூர் நம்பி எழுந்தருளுறேன்ற சமாச்சாரம் பாஷிக்காரருக்கு தெரிஞ்சு, அன்னைக்கு அண்ணாவும் வந்து சுவாமி ஆத்துக்கு எழுந்தருள சமயத்துல கொஞ்சம் ஆசுவாசம் வந்துடுத்து, அப்ப சொல்லி சொன்ன, இப்பதான் சுவாமி பரநியாசத்துக்கு பிரார்த்திச்சேன், உனக்கு பரநியாசம் அனுஷ்டிச்சுட்டு சுவாமி ஏழ்றார் அப்படின்ன உடனே அவர் சொரூபம் தெரிஞ்சவர். அப்போ உடனே போய் அங்கே நடு ரோட்லயே தான் நடக்கிற ஸ்தி வந்துட்ட பிற்பாடு அங்கே விழுந்து சேவிச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல பாஷ்யக்காரருக்கும் இந்த விஷம் வச்சதுனால வந்த சிரமம்லாம் உபாதியெல்லாம் நீங்கி சாமான்யமா சாதாரணமா இருந்திருக்கிற ஒரு சன்னிவேசம். அப்ப போய் திருக்கோட்டியூர் நம்ம எழுந்துருள்றாருனாக்க அவரை எதிர்நோக்கி போய் அவரை அழிச்சுட்டு வர்றதுக்கு வந்து அவரோட போறே சுவாமிக்கு. காவேரியில அக்கறையிலேருந்து வரே, செந்திருக்காவில் இந்த இக்கரையிலேருந்து இவர் போறார், பாதி தூரத்துல அவர் இவரையும் பார்க்கிறார். மணலான மணல், வெயிலான வெயில், அதுல மணல் பொறிஞ்சு போறது. ஆச்சாரியனை பார்த்த உடனே சேவிக்கணும், எம்பெருமானார் விழுந்து விழுந்து சேவிக்கிறார், உடம்பெல்லாம் செவந்து போறது, புண்ணா போற மாதிரி ஆயிடுறது. அந்த வெயில்ல வரைச்சு அந்த மணல்ல போய் விழுந்து சேவிக்கிறதுனால இதை பார்த்துட்டே இருக்கே மடப்பள்ளியா அவர் பார்த்து நம்பிய பார்த்து கேட்கிறது, துளி கூட கருணையா இல்லையா, இவர் உடம்பெல்லாம் செவந்து போய் இப்படி நடனம் வர்ற மாதிரி சேவிச்சுருக்கிற போரும் சேவிச்சதுன்னு ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கிறது. இப்படிப்பட்ட பரிவோட யார் இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாய்மொழித்த பாஷிகார் எம்பெருமானார புண்படுத்தணும், சரீரத்தினால சிரமப்படுத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை.
யாருக்கு எம்பெருமானாருடைய திருமேனி மேல உண்மையான பரிவு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இப்ப நான் தெரிஞ்சுட்டேன், நாளையிலிருந்து நேர்தான் அவருக்கு மகானச கைங்கரியம் பண்ணிட்டு நேர் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு நியமனம் பண்ணேறான் திருக்கோட்டியூர் நம்ப நம்பி. அன்னியிலேருந்து அவரிடத்திலிருந்து அந்த அவருக்கு மகானச கைங்கரியம் பண்ணிந்தவராக இருந்தவர் ஆத்ரேய கிருஷ்ணர்னு சொல்லி சொல்றவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் மடப்பள்ளி ஆச்சான் என்பதாக சொல்லுவார். அவர் சுவாமி இந்த வியாக்கியானத்துல சாச்சிருக்க துவாதச கிருத்தகா தத் சகாசேதேவ சாரீரகம் சாஸ்திரம் அதிசக்ரீரே. ஒரு முறை இரண்டு முறை இல்ல பன்னெண்டு தடவை அவரிடத்துல ஸ்ரீபாஷ்ய கால்ஷேபத்தை பண்ணேறாம் வந்து. அதனால பாஷ்யக்காரரே இந்த சம்பிரதாயத்துல அவர் பிரதம குருவாக ஆகணும்னு தனக்கு அப்புறமா வரக்கூடிய உபய சிம்ஹாசனாதிபதியாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் பிடான் ஆச்சான் இவர்கள் எல்லாம் நியமனம் பண்ணேறோம். சரி, அவர் பண்ணா போட்டோம், அவருக்கும் எனக்கும் என்னடா வித்தியாசம், எனக்கும் என்ன அவருக்கும் என்ன இருக்குன்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிற அவருடைய பேரன் தான் அப்புள்ள. மடப்பள்ளி ஆச்சானுடைய பேரன் ஜன்மனா வித்யாச்ச தத்தௌத்ரான்னு சொல்லு. பிறவியினாலையும் வித்தியினாலையும், இங்க வித்தியில புத்திர பௌத்திர பரம்பரைன்னா ஆச்சாரிய பிராச்சாரியனால வருது. இப்படிப்பட்டவராக இருந்துன்னு இருக்கிற ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய அப்புள்ளாருடைய கட்டாட்சம் எனக்கு வந்திருக்கு. அந்த அப்புள்ளாருடைய கட்டாட்சம் எனக்கு ஏற்படும்படியாக, அப்புள்ளார் எனக்கு ஆச்சாரியனாக ஆகும்படியான ஒரு நிலை இருந்திருக்க, அதையும் ஏற்படுத்திட்டேன். யோ மகானதிகோ மகானே யதிபதே, யதிபதே மகானதிகோ மகான். எம்பெருமானாருடைய மகானதிகளாக திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிந்த மகானாக இருந்திருக்கிற கிடாம்பி ஆச்சான், மடப்பள்ளி ஆச்சானுடைய தத் பௌத்ரஜான் ஆச்சாரியானு, தத் பௌத்ரஜான் அவருடைய பேரன், பேரனுடைய குமாரன். மகானுசிகருடைய பேரன் பேரனுடைய குமாரனாக இருந்திருக்கவர் அப்புள்ளார். அந்த அப்புள்ளார ஆச்சாரியான் இங்க கௌரவத்தினால சொல்றது, எனக்கு ஆச்சாரியனாக ஒரு சேர்ப்பிக்கப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஒரு கருணை இல்லைன்னாக்க அப்புள்ளாருடைய சிஷ்யனாக நான் ஆவனா, எனக்கு அப்புள்ளார் ஆச்சாரியனாக ஆவேரன். ஒவ்வொரு சிஷ்யாலும் இதை தான் சொல்லிக்கணும். இந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால இப்படிப்பட்ட ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கான்றத சொல்லணும். அத்த இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக தெரிவிக்கிறார். யோ மகானசிகோ மகான் யதிபதே நிஹிதஸ்ய தத் பௌத்ரஜான் ஆச்சாரியான். இவ்வளவு காரியம் நீர் பண்ணிட்டே, இதி ரங்கதுரிங்கமயிதே ஸ்வல்பாவசிஷ்டோ பர. இப்ப ரங்கநாதா உனக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு, கொஞ்சம் ஒரு துளி உண்டு தான் இருந்துட்டு இருக்கு. உன்னுடைய பரம் என் விஷயத்துல பழு பண்ண வேண்டிய காரியம் கொஞ்சம் போறம் தான் இருந்துட்டு இருக்கு. எங்கேயோ இருந்தவனை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டேன். கோபுர வாசப்படியில துவஜஸ்தம்பம் தாண்டி அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு உள்ள வந்தாச்சு, அந்த கியூல வந்தாச்சு, அதுலயும் மேலேயே அந்த மண்டபத்திலயும் ஏறியாச்சு, அங்க கருடன் சொன்னது இந்த நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்தாய் போச்சுன்னா இன்னும் சொல்பாவசிஷ்டாக கொஞ்சம் போறம் தான் இருக்கு, உள்ள போய் பெருமாள் கர்ப்பகிரகத்துல போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. அந்த மாதிரி என்னுடைய ஆயுசுல நீ பண்ண வேண்டிய உபகாரம்ன்றது இன்னும் கொஞ்சம் போறம் தான் பாக்கி இருக்கு, மீதி இவ்வளவு உபகாரம் நீ பண்ணிட்டே அப்படின்னு அந்த ரங்கநாதன் இடத்துல ஒரு கதர் சுவாமி தேசிகன்.
दुर्मोचोद्भट कर्मकोटिनिबिडोऽप्यादेशवश्य कृतः बाह्यैर्नैव विमोहितोऽस्मि कुदृशाम् पक्षैर्न विष्ठोऽभितः यो माहानसिको महान् यदि पतेः नितश्च तत्तौत्र जानाचार्यान् इति रङ्गधुर्यमयिते स्वल्पावशिष्टो भरः இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டேன், உமக்கு என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்ட பிற்பாடு இன்னும் உமக்கு என்ன பெரிய பலு இருந்துருக்கு? ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் தானே இருக்கு. அதையும் நேர் அதை நிர்வகிச்சு எனக்கு ரக்ஷணம் பண்ணணும்னு பிரார்த்தனையாக சொல்ற. ஆர்த்தேஷ்வா சுபலா ததன்ய விஷயோப்பழகே பிச்சின்ன தேகாந்தராம் வன்யாதேரணபேட்சணாதி தனுபிருதாம் சத்யாதிவத்வியாபினீ ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மநியதத்வத்பாரதந்த்ரோஜிதா ஒவ்வொரு சம்போதனமும் இருக்க அது தேசிகனுடைய ஒரு ரங்கநாதனத்தில் இருக்கிற ஒரு பக்திய சொல்றோம். ரங்கேஸ்வரா, ரங்கேஸ்வரன்னு சொல்லி சொல்ற ரங்கதுரிய ஆச்சாரியான் இது ரங்கதுரியா அப்படின்னு சொல்லச்சு. ரங்கேஸ்வரா ரங்கதுரியா அப்படின்னு ரங்கபதே ரங்கநாதா இப்படி அந்த சம்போதனம் ஒன்னே போறோம். அற்புதமான ஒரு அந்த ரங்கநாதனை பார்த்து அந்த கூப்பிடுற வார்த்தை இருக்க அது இந்த பிரசக்தி. இந்த சடப்பு இதுக்கப்புறமா சரணாகித்திய சொல்லி சொல்ற. இந்த சரணாகித்தியில வருது இதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு சரணாகதியினுடைய பிரகாரம், அதாவது சரணாகதி எப்படி எப்படி எல்லாம் பலன் கொடுக்கறதுன்றத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மோட்சம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் நீர்தான். சித்தோபாயமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் எல்லாத்தையும் மோட்சரூபமான பலத்தை கொடுக்குறவராக இருக்க. யமே வைஷவருடத்தே தேன லப்யாக, பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவளால் தான் பெருமாளை அடைய முடியும். பிராபியமாகவும் பிராபகமாகவும் அடைவிப்பவராகவும் இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் தான். அப்போ பெருமாள் பலப்பிரதத்வாக, அதாவது அவர் தான் பலத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்க. அப்படி இருக்கின்றாலும் கூட அந்த பிரபத்தின்ற ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருக்குவர். இந்த பிரபத்தின்றத எல்லாரும் பண்ண முடியாதுன்றது இல்லாத எல்லாராலையும் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மமாக ஆக்கிக்கிறேன். பல தர்மங்கள் அக்னி வித்யை மாதிரி சில வித்யைகள்லாம் பிரைவர்ணிக்கால் தான் அனுஷ்டிக்க முடியும், எல்லாரும் அதை அனுஷ்டிக்க முடியாது. ஆனா எல்லாராலையும் அனுஷ்டிக்கக்கூடியதாக சர்வாதிகாரமாக இருந்திருக்கிற அந்த சரணாகதி, அந்த சரணாகதியை வரைச்சே இப்ப அதை நாம தானே அனுஷ்டிக்கிறோம்னு நாம நினைக்கலமோ இல்லையோ? அப்படி இல்லை, அந்த சரணாகதியை அனுஷ்டிக்க வைக்கிறதும் கூட ஈஸ்வரன் தான். அந்த சித்தோபாயம் தான் பிரதானமாக இருந்துருக்கு. அந்த சாத்தியோபாயம்ன்றது செகண்டரி. பெருமாளுடைய திருவுள்ளம் அவர் தான் நம்மளை எல்லாரையும் ரட்சிப்பவராக இருக்க, அவருக்கு நம்மளை ரட்சிக்கணும்னு எண்ணம் வந்துருத்தோம்னாக்க அவரே தான் இந்த சாத்தியோபாயமாக இருக்கிற பக்தி பிரபத்தியில நம்மளை மூழும்படியாக நம்மளுடைய சக்தி அனுசாரமாக பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணும்படியாக பண்ணி வைக்கிற அவர் தான். ஆகையால அந்த சாத்தியோபாயத்துக்கு செகண்டரி தான் பிராதான்யம்ன்றது, பிரதானம்ன்றது சித்தோபாயமாக தான் இருந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த பிரபத்தி
யார் யாருக்கு எப்படி எப்படி எல்லாம் பலத்தை கொடுக்கிறதுன்றத பத்தி சொல்றேர். இங்க இந்த பிரபத்தியனுடைய ஸ்வரூபத்தை விஸ்தாரமா சொல்லப்படுற இந்த ஸ்லோகத்துல. ஆர்த்தே ஸ்வாசு ஃபலம் ஆர்த்தேஷு ஆசு ஃபலம். ஆர்த்தர்களாக இருந்திருக்கிறவா, ஆர்த்தர்கள்ன்றவா யார் என்ன, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட இந்த சரீரத்தோட இருக்க முடியாது என்கிற அளவுல எம்பெருமானுடைய கைங்கரியங்களை நாம் இழந்து இருக்கிறோமேன்னு ஒரு கஷ்டத்தோடையும், அந்த கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு வேகத்தோடையும் துறையோடையும் இருந்திருக்கிறவா ஆர்த்த. ஆர்த்த பிரபத்தின்னு ஒரு பிரபத்தி, இப்படிப்பட்ட ஆர்த்தாளா இருந்திருக்கிறவன், நான் அடுத்த க்ஷணமே சிவைகுண்டத்துல வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டவனாக்க அவளுக்கு உடனே பலத்தை கொடுக்கிறேன். நாம எப்படி விரும்புறோமோ விரும்புற பலம் கொடுக்கிறேன். ஆர்த்தே ஸ்வாசு பலம், இந்த சரணாகதி ஆர்த்த ஆர்த்தாள் விஷயத்துல ஆசு பலம். ததன்ய விஷயேபி ஆர்த்தாள் திருப்தாள் என்பதாக இரண்டு விதமாக பிரபன்னர்களை சொல்கிறார். இப்ப ஆர்த்தாள்ன்றது யாருன்னு சொல்லிட்டோம். திருப்தாள்ன்றவன் காலாந்தரத்துல மோட்சம் வந்தா போறோம். ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு மறுபடியும் ஜென்மெல்லாம் இல்லாதபடி இந்த தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் வந்தா போறோம்னு நினைக்கிறவா இருக்கால அவள்லாம் திருப்தாள்னு பேரு. அவ ததன்ய விஷயேபி உச்சின்ன தேகாந்தாரா, அவளுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்றேன்னா உச்சின்ன தேகாந்தரா அப்படின்னா, அவளுக்கு தேகாந்தரம் அதாவது இனிமேல் இந்த பிராகிருதமான சரீரம் இல்லாதபடி பண்ற, ஜன்ம ஜர மரணங்கள்லாம் இல்லாதபடியாக பண்ற இந்த பிரபத்தி திருப்த பிரபத்தி பண்ணினவாள் விஷயத்துல. அந்த பிரபத்தி ஆர்த்தாள் விஷயத்துல உடனே பலன் கொடுத்துரும், மோட்சரூபமான பலத்தை கொடுக்கறது கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. திருப்தாள் விஷயத்துல மறுபடியும் ஜென்மம் இல்லாதபடி மோட்சத்தை அடையும்படியான ஒரு நிலைக்கு காரணமாக இருந்திருக்கு அன்னே திருப்தாக. அவளுக்கும் தேகாந்தர சம்பந்தம் இல்லாத பண்ற உச்சின்ன தேகாந்தர வன்யாதே ரணபேட்சணாதே தனுபிருதம் சத்யாதிவத்யாபினி வன்யாதே அனபேக்ஷணாதே. வன்யாதி அப்படின்னா இந்த இடத்துல குலந்தாங்கு நான் ஜாதியிலும் பிறந்திலேன்னு சொல்லி சொல்ற, அந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற நான்கு ஜாதி, அதே மாதிரி குளித்து முன்றலை ஓம்பும் அதாவது திரிசவண முதகோபஸ்பரிசேதுன்னு சொல்லி மூணு வேளையும் தீர்த்தமாடணும், தீர்த்தமாடி அக்னி பரிச்சரியை பண்ணணும், காத்தால அக்னிஹோத்திரம் பண்ணணும், சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும், இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல அக்னி பரிச்சரியை பண்றதுன்றது பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வன்யாதேகே அனபேக்ஷணா, இந்த பிரபத்திக்கு இந்த அக்னிஹோத்திரம் பண்றது அவபாசனம் பண்றதெல்லாம் அங்கம் இல்லை. அக்னிஹோத்திரம் பண்ணவானு சொல்லல, இதை மாத்திரம் ஜாக்கிரதையா நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். எல்லாரும் நினைச்சுட்டு இருப்ப அக்னாஸ்திகன் மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மத்தை வானான்னு சொல்றது பிரபத்தின்னு சொல்ல, வர்ணாசிரம தர்மத்தை வானான்னு சொல்லல, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பிரபத்திக்கு அங்கம் இல்லை, அனபேக்ஷணம் அதை எதிர்நோக்கி இல்லை. அனபேக்ஷணம் தனுதம் சத்யாதிபத்யாபினி, யார் யாரெல்லாம் இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும்
இந்த சத்தியம் வத தர்மம் சர நான்ருதம் வதேன்ற வாக்கியங்கள்லாம் எல்லாருக்கும் அப்ளிகபிள், எல்லாருக்கும் பொதுப்படையானது தான். அந்த மாதிரி இந்த சரணாகதியும் பொதுப்படையான ஒரு தர்மம். சத்யாதிவத்வியாபினி இப்படி பிரபத்தியை பத்தி சொல்லிட்டு ஸ்ரீரங்கேஸ்வரா என்ன வார்த்தை சொல்றாரு அப்பா ரங்கநாதா அப்படின்னு சொல்லி கதர்ற சுவாமி. யாவதாத்மனயத்வாரதந்திரோசிதா த்வயேவ த்வதுபாயதீ அபிஹித சோபாய பாவஸ்து மே. ரங்கநாதா ஒன்னிடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரார்த்தனை பண்றேன்னு அப்படி ரங்கநாதன் அப்படி திரும்பி அப்படி கேட்கிறேன் நான் சுவாமியை பார்த்து, அப்படி முகத்தை அப்படி தூக்கிட்டு பார்த்து கேட்கிறேன், கேட்கிற மாதிரி ஒரு முகபாவத்தை காண்பிக்கிறேனா. யாவதாத்மனயத்வாரதந்த்ரோசிதா இந்த ஆத்மா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், அத்தனை நாள் வரைக்கும் உனக்கு பரதந்திரனாக உனக்கு அடிமையாகவே நான் இருந்தேன் இருக்கேன். ஆத்மா நித்தியம், ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அப்ப நான் எல்லா சமயத்திலையும் அந்த ரங்கநாதனுக்கு பரதந்திரனும் தாசபூதனாக தான் நான் இருந்துருக்கேன். அந்த தாசபூதனாக இருந்துருக்கிற ஒரு நிலைக்கு இது யாராலையும் போக்கடிக்க முடியாது. யாரும் வந்து நீ தாசன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரங்கநாதன சுவாமி இல்லை, நீ தாசன் இல்லை, அவனுக்கு தாசன் இல்லைன்றது சொல்லவே முடியாது. ஆத்மா இருக்கிற வரைக்கும் நாம ரங்கநாதனுக்கு அந்த எம்பெருமானுக்கு தாசம் போத்தர்கள் தான், அந்த ரங்கநாதன் சுவாமியா தான் இருந்திருக்கார், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. பாரதந்திரோசிதா அப்படி பரதந்திரனாக இருந்திருக்கிறதுக்கு அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா, அந்த பரதந்திரனாக இருந்திருக்கிறவனுக்கு ஏதானா ஒரு ஸ்ரேயஸ்ஸு வந்ததுன்னாக்க அந்த ஸ்ரேயஸ்ஸு நம்ம சுவாமி கொடுத்தது, சுவாமி கொடுத்ததுன்னு தான் அவன் நினைப்பான். நாம ஒருத்தருண்ட பரதந்திரனா வேலை பண்றான், அவனுக்கு ஒரு நல்லது வரச்ச எல்லாம் அவ அந்த அவ சுவாமியா இருக்கிறவன் தாசனை ரட்சிக்கிறதுன்றது அவனுடைய முறை. அவன் நல்ல புதுசா வேட்டி வாங்கி கொடுக்குறான், புதுசா புடவை வாங்கி கொடுக்குறான், எல்லாம் பண்ணி கொடுக்குறான், தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறான், எல்லாம் கொடுத்தா இவன் என்ன சொல்லிட்டு போறான், எனக்கு முதலாளி கொடுத்தார் முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி போறோம். அதுதான பரதந்திரனுடைய ஒரு சொரூபம். அந்த மாதிரி நீர் தான் உபாயமாக இருந்துருக்கு. இப்ப இவ்வளவு நாய் சொன்ன சரணாகதி, இந்த ஆர்த்த பிரபத்தி தித்த பிரபத்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம் பண்றேன்னு நினைக்காமல் நீர் என்ன பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறது இருக்க, அதுதான் ஒரு தாசனுடைய ஒரு தாசனாக இருக்கிறவனுடைய ஒரு நிலை. அந்த மாதிரி அதே ரீதியில நான் உனக்கு நியமேன தாசனாக நான் இருக்கிறபடினால இப்ப சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க, பெருமாள் பண்ணி வைக்கிறேன்ற புத்தி இல்லாமல் நாமளே பண்றோம் நாமளே பண்றோம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டு போயிடும். அது சில சமயத்துல அது மறைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேன்ற எண்ணம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அது போகணும். சோபாய பாவா அது போகணும், அதாவது தானே முக்கியோபாயம். நாம பண்ண நாம் சரணாகதி பண்ண அதனால எனக்கு மோட்சம் வந்ததுன்னு நினைக்காமல் அந்த எம்பெருமான் என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணேன், படிப்படியா அனுகிரகம் பண்ணேன், அந்த படிப்படியா அனுகிரகம் பண்ணினத்தினுடைய ஒரு பரம்பரை தான் என்ன சரணாகதியும் பண்ண வச்சு அவர் தான் என்ன இந்த நிலையை அடைய வைக்கிறேன்ற ஒரு எண்ணம் இருக்க, அந்த எண்ணம் எப்பவும் என்னிடத்துல இருக்கணும். நாம் பண்ணிட்டேன் நாம் பண்ணிட்டேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு தாசனாக இருந்தன் இருக்கிறவன் சுவாமியின் இடத்துல எப்படிப்பட்ட அபிமானத்தோட இருக்கணுமோ அப்படிப்பட்ட அபிமானத்தோட ரங்கநாதா உன் திருவடிகள்ல நான் எப்பவும் நான் இருக்கணும், நான் உன் திருவடிகள்ல எப்பவும் உனக்கு தாசன்ற எண்ணம் ஒண்ணுதான் எனக்கு இருக்கணுமே தவிர
எந்த ஒரு சமயத்திலையும் எந்த எந்த ஒரு விதத்திலையும் நான் சுவாமின்ற எண்ணம் எனக்கு வரக்கூடாதுன்னு சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமாக பிரார்த்தனை பண்ற. ஆர்த்தேஷ்வாசு பல ததன்ய விஷய சின்ன தேகாந்தராம் வன்யாதேரனபேட்சணாது தனுபிருதாம் சத்யாதிவத்யாபினி சிரங்கேஸ்வர யாவதாத்மநியதத்வாரதந்த்ரோசிதாம் ஸ்வயேவ த்வதுபாயதீரபிஹித அபிஹிதோபாய பாவாஸ்து மே. இப்படி நமக்கு எம்பெருமான் இடத்துல தாசபாவம்ன்றது எப்பவும் இருந்துட்டு அவனுடைய ஒரு அனுகிரகத்துக்கு எப்பவும் பாத்திரமாகணும். அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணுன்றதுக்கு இதைதான் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கு. சுவாமியினுடைய பிரார்த்தனை தான் நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.